தி ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. குவாந்தானில் காவல்துறை மற்றும் தொடர்புத்துறை அதிகாரி என்று அழைத்தவர்களிடம் 1,36,700 ரிங்கிட் இழந்த பெண் பண மோசடி மற்றும் போதைப்பொருள் தொடர்பான குற்றவியல் செயல்களில் ஈடுபட்டதாக கூறி வந்த அழைப்பை நம்பி குவாந்தானை சேர்ந்த 34 வயது பெண் 1,36,700 ரிங்கிட்டை இழந்துள்ளார். வணிகரான அப்பெண்ணுக்கு BNM எனும் போலியான தேசிய வங்கி இணைப்பு ஒன்றை வழங்கி பதிவிறக்கம் செய்து வங்கி சேமிப்பு குறித்து பதிவு செய்யுமாறு பணித்துள்ளனர் அந்த மோசடிக்காரர்கள். அதன் பின்னர் விசாரணைக்காக என நாடகம் அரங்கேற்றி பட்டுவாடா வங்கியின் வழி பணத்தை 2 வங்கி எண்களுக்கு செலுத்துமாறு கட்டளையிட்டுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அந்த போலீஸ்காரர் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில்தான் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஐபோனில் அழிக்கப்பட்ட அந்தரங்க வீடியோக்கள் இணையத்தில் விற்கப்பட்டதால் அதிர்ந்து போன பெண். கணவரின் ஐபோனில் அழிக்கப்பட்ட அந்தரங்க வீடியோக்கள் திடீரென இணையத்தில் விற்கப்படுவது கண்டு மலேசிய பெண் ஒருவர் அதிர்ந்து போயுள்ளார். கைபேசி கடை ஒன்றில் கணவரின் ஐபோன் விற்கப்பட்டது. அதற்கு முன்பே அதிலிருந்த அனைத்து உள்ளடக்கங்களையும் அழித்துவிட்டோம். கணவருடன் தனித்திருந்த போது பதிவு செய்யப்பட்ட அந்தரங்க வீடியோக்களும் அவற்றில் அடங்கும். அதோடு ஆப்பிள் ஐடியில் இருந்தும் அவர் வெளியேறிவிட்டார். இப்படி இருக்க எங்களின் அந்தரங்க வீடியோக்கள் எப்படி இணையத்தில் கசிந்திருக்க முடியும், அடுத்து என்ன செய்வது என்று குறித்து யாராவது ஆலோசனை கூறுங்கள் என அப்பெண் இன்ஸ்டாகிராம் அனானிமஸ் பதிவில் கூறியுள்ளார். இச்சம்பவம் முறையற்ற தரவு நீக்கவால் ஏற்படும் அபாயமே வெளிச்சத்து போட்டு காட்டியுள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். எனவே இன்னமும் பயன்படுத்தக்கூடிய நிலையில் உள்ள கைபேசிகளை முன்பின் தெரியாதோரிடம் விற்க வேண்டாம். தரவுகள் மீண்டெடுக்கப்படுவதை தவிர்க்க முடிந்தவரை அவற்றை அழித்துவிடுமாறு நிபுணர்கள் பரிந்துரைத்திருக்கின்றனர். அலூர் கஜாவில் குழந்தையை கொடூரமாக கொலை செய்ததாக குழந்தை பராமரிப்பாளர் மீது குற்றச்சாட்டு. 8-மாத ஆண் குழந்தையை கடந்த வாரம் கொலை செய்ததாக அலூர் கஜா குழந்தை பராமரிப்பாளர் இன்று மலாக்கா உயர்நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். கொலை குற்றம் உயர்நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு கீழ் வருவதால் 34 வயது அப்பெண்ணிடம் இருந்து வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. செப்டம்பர் 6 தேதி தாவான் கிலாமா உத்தமா ஜலான் கிலாமா உத்தமா 3 உள்ள குழந்தை பராமரிப்பு மையத்தில் முகமது அல் ஃபதே அம்ரி எனும் குழந்தையை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 3 குழந்தைகளுக்கு தாயான நூர் அபிபா அப்துல்லா சம்மணிக்கு அதிகபட்சமாக மரண தண்டனை அல்லது 40 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம். மரண தண்டனையில் இருந்து தப்பினால் 12 குறைவான பிரம்படிகளும் விதிக்க குற்றவியல் சட்டத்தின் 302 சட்ட வகை செய்கிறது. கொலை குற்றம் என்பதால் பெண்மணிக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை. நவம்பர் 13 தேதி இவ்வழக்கு மறுசெவிமடுப்புக்கு வருகிறது. ஒற்றுமை அரசாங்கத்தில் இருக்கும் முஸ்லீம் அல்லாத தலைவர்களுக்கு தலைகணம் ஹடி அவாங் குற்றச்சாட்டு. ஒற்றுமை அரசாங்கத்தில் உள்ள முஸ்லீம் அல்லாத தலைவர்கள் தலைகணத்தோடு நடந்து கொள்வதாக பாஸ் கட்சி தலைவர் நதஸ்ரீ அப்துல் ஹடி அவாங் கடுமையாக சாடியுள்ளார். அவர்களை கட்டுப்படுத்தும் திரானி, அம்னோ, PKR, அமானா ஆகிய 3 கிடையாது. இந்த அளவுக்கு இக்கட்சிகள் பலவீனமாக இருப்பதாக ஹடி குற்றம் சாட்டினார். பெயருக்கு தான் அவை மலாய் முஸ்லிம் கட்சிகளாக இருக்கின்றன. ஆனால் இஸ்லாத்தின் புனித தன்மை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முன்னின்று குரல் கொடுக்காமல் அவை பின்வாங்குவதாக மாறாக் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் காட்டமாக கூறினார். ஹலால் சான்றிதழ் விவகாரத்தில் DAP நாடாளுமன்ற உறுப்பினர் தெரேசா கோக் பேசிய பேச்சை அரசாங்கத்தில் உள்ள மலாய் தலைவர்கள் கண்டிக்கவில்லை. பார்க்க போனால் இஸ்லாம் தொடர்பான கட்சிகளுக்கு குறித்து கேள்வி எழுப்பும் முஸ்லிம் அல்லாதோர் தலைவர்களிடம் மலாய் கட்சிகள் உறவை முறித்துக் கொள்ள வேண்டும் என ஹடி சொன்னார். பாஸ் கட்சி இளைஞர் பிரிவு பேராளர் மாநாட்டில் பேசிய போது ஹடி அவாங் அவ்வாறு கூறினார். கெந்திங் காசினோவில் சூதாடி 20,400 ரிங்கிட்டை இழந்த ஆடவன் கொள்ளையடிக்கப்பட்டதாக போலீசில் போய் புகார். கெந்திங் மலையில் கத்தி ஏந்திய 3 கும்பலால் தாம் கொள்ளையடிக்கப்பட்டதாக ஆடவர் ஒருவர் போலீசில் போய் புகார் செய்தது அம்பலமாகியுள்ளது. கொள்ளையர்கள் தம்மிடம் இருந்த 20,400 ரிங்கிட்டையும் கொள்ளையிட்டு சென்றதாக அந்த நபர் புகார் அளித்தார். ஆனால் கொள்ளை நிகழ்ந்ததாக கூறப்பட்ட இடத்திலிருந்த CCTV கேமராவை
போலீஸ் சோதனையிட்ட போது 26 வயது தோட்டக்காரரின் குட்டு அம்பலமானது. உண்மையில் அவர் கொள்ளையிடப்படவில்லை, மாறாக கெந்திங் கேசினோ சூதாட்ட மையத்தில் 20,400 ரிங்கிட்டையும் சூதாடி இழந்திருக்கிறார். சூதாடுவதற்காக தனது தங்க மோதிரம், தங்க சங்கிலி மற்றும் கைபேசியை மற்றொரு ஆடவரிடம் அவர் விற்றது சிசிடிவியில் தெரிய வந்தது. அதையடுத்து போலீசில் போலி புகார் அளித்ததன் பேரில் அவ்வாடவர் தற்போது விசாரிக்கப்படுகிறார். பொய் புகாருக்காக அவருக்கு அதிகபட்சமாக 6 மாத சிறை மற்றும் 2,000 ரிங்கிட் விதிக்கப்படலாம். தஞ்சோங் ராம்புத்தானில் கோயிலை மோதிய காரோட்டிக்கு மது போதையா, போலீஸ் மறுப்பு. இப்போ தஞ்சோங் ராம்புத்தானில் கார் ஒன்று தடம் புரண்டு கோவிலை மோதிய சம்பவத்தில் காரோட்டி மது போதையில் இருந்ததாக கூறப்படுவதை போலீஸ் மறுத்துள்ளது. 41 வயது அக்காரோட்டி உண்மையில் ஒரு இனிப்பு நீர் நோயாளி. அவருக்கு ஹிப்போகிளைசேமியா எனும் இரத்த சர்க்கரையின் குறைவின் அறிகுறிகள் இருந்ததால் அந்த சம்பவத்தின் போது சுயநினைவை இழந்தார் என பேராக் போலீஸ் தலைவர் டத்து அசிசி மாட் ஹாரிஸ் தெரிவித்தார். தஞ்சோங் ராம்புத்தான் கிளினிக்கில் இருந்து சங்காட் கைண்டிங் செல்லும் வழியில் அவர் திடீரென சுயநினைவை இழந்ததால் கார் கட்டுப்பாட்டை இழந்து தடம் புரண்டு கோவில் தூணில் மோதி நின்றது. அதில் எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றாலும் வாகனத்தை கட்டுப்படுத்த தவறி விபத்தை ஏற்படுத்தியதன் பேரில் அவ்வாடவர் விசாரிக்கப்படுகிறார். பொது சேவை ஊழியரான அவருக்கு இனிப்பு நீர் இருப்பது மருத்துவ அறிக்கையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. எனவே உண்மை தெரியாமல் அவர் மது போதையில் இருந்ததாக செய்தி பரப்புவதை நெட்டிசன்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என டத்து அசிசி கேட்டுக்கொண்டார். சமூக நல இல்லங்களில் இருந்து மீட்கப்பட்ட சிறார்கள், 13 பேர் இயற்கைக்கு புறம்பான உடலுறவு வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டவர்கள். போலீஸ் படை தலைவர் சமூக நல இல்லங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஓப் குளோபல் சோதனை நடவடிக்கையில் காப்பாற்றப்பட்ட 402 பேரில் 13 சிறார்கள் இயற்கைக்கு புறம்பான உடலுறவு வன்கொடுமையில் பாதிக்கப்பட்டவர்கள் என போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். முதற்கட்ட பரிசோதனையில் 4 சிறார்கள் தான் என பதிவாகிய நிலையில் தற்போது மேலும் 9 சிறார்களும் பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்பது தெரிய வந்துள்ளதாக தேசிய காவல்துறை படைத்தலைவர் தான்சி ரசருடின் ஹுசைன் கூறினார். தற்போது 392 சிறார்கள் காவல்துறையால் பரிசோதிக்கப்பட்டு விட்டனர். மேலும் ஆட்டிசம் 3 சிறார்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் என 10 பேர் சமூக நல அமைத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மலேசிய கடப்புதலை பயன்படுத்தி நாட்டிலிருந்து வெளியேற முயன்ற இலங்கை ஆடவன் கைது. மலேசியருக்கு சொந்தமான அனைத்துலக கடப்புதலுடன் ஆள் மாறாட்டம் செய்து இந்நாட்டில் இருந்து வெளியேற முயன்ற இலங்கை ஆடவன் குடிநுழைவு துறையிடம் வசமாக சிக்கியுள்ளார். 21 வயது அவ்விளைஞன் புக்கிட்காயோ ஹிதாம் குடிநுழைவு மற்றும் சுங்க சோதனை சாவடியில் கைது செய்யப்பட்டான். முறையான பயண பத்திரங்கள் இன்றி அவன் மலேசியாவிற்குள் நுழைந்து தங்கியிருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. கெடாங் குடிநுழைவு துறையும் தாய்லாந்து குடிநுழைவு துறையும் மேற்கொண்ட ஒத்துழைப்பின் வாயிலாக அக்கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. குடிநுழைவு சட்டத்தின் கீழ் மேற்கொண்டு விசாரிக்க ஏதுவாக இவ்விளைஞன் தற்காலிகமாக கெடாங் குடிநுழைவு துறையின் அமலாக்க லாக்அப்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். அவன் பின்னால் இருக்கும் ஆட்கடத்தல் மற்றும் மனித விற்பனை கும்பலை கண்டறிய ஏதுவாக அச்சம்பவம் விரிவாக விசாரிக்கப்படும் என கெடாங் குடிநுழைவு துறை கூறியது. இஸ்லாங்கூர் மற்றும் நெகிரி செம்பிலானில் 20 சிறார் இல்லங்களில் துன்புறுத்தப்பட்ட 402 பேர் மீட்பு, யூனிசெஃப் அதிர்ச்சி கவலை. இஸ்லாங்கூர் மற்றும் நெகிரி செம்பிலானில் 20 சிறார் இல்லங்களில் 402 சிறார் சித்திரவதைக்கும் பாலியல் தொலைக்கும் ஆளான சம்பவம் குறித்து ஐநாவின் சிறுவர் நிதியமான யூனிசெஃப் அதிர்ச்சியும் கவலையும் தெரிவித்துள்ளது. அந்த குழந்தைகள் நிச்சயம் மனதளவில் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பர். எனவே அவர்களுக்கு உரிய உளவியல் ஆதரவும் மருத்துவ சிகிச்சையும் அவசியம் என யூனிசெஃபின் மலேசிய பிரதிநிதி ராபர்ட் கேஸ் தெரிவித்தார். அந்த குழந்தைகளை விரைந்து மீட்ட மலேசிய போலீஸ் மற்றும் இதர அதிகார தரப்புகளை பாராட்டுவதாக கூறியவர் அவர்களின் மீட்சிக்கான தொடக்கமாக இது இருக்கட்டும் என்றார். குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைக்கு பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கை முக்கியமானது, காரணம் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அன்பான சூழலில் வளர உரிமை உண்டு என்றார் அவர். நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட ஓப் குளோபல் சோதனை நடவடிக்கையின் போது 1 வயது குழந்தை முதல் 17 வயது வரையிலானவர்கள் மீட்கப்பட்டனர். அவர்களில் 201 பேர் பெண் பிள்ளைகள் ஆவர். மஸ்ஜித் இந்தியா நில அமிழ்வு சம்பவம் இறைவனின் பழி வாங்கலாம் கூறுவது பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு பேராளர். கோலாலம்பூர் மஸ்ஜித் இந்தியாவில் ஒரு உயிரை பலி கொண்ட நில அமிழ்வு சம்பவம்
தெய்வத்தின் பழிவாங்கல் என சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு பேராளரை நெட்டிசன்கள் வெளுத்து வாங்கி வருகின்றனர். மாநகர் மைய நிலத்தில் கூட்டரசு பிரதேச அமைச்சர் என்ன பாவம் செய்தாரோ அதற்கு பிரதிபலனாகத்தான் அந்த அசம்பாவிதம் நிகழ்ந்ததாக தெமலோவில் நடைபெறும் பாஸ் இளைஞர் பேராளர் மாநாட்டில் ஷெரீப் அசாரி பேசியுள்ளார். திருக்குரான் கூற்றுப்படி இறைவனின் பழிவாங்கலில் மக்களை பூமிக்குள் மூழ்கடிப்பதும் ஒன்றாகும் என அவர் கூறிக்கொண்டதாக மலேசியா கினி செய்தி வெளியிட்டுள்ளது. செய்தியை படித்த நெட்டிசன்கள் அவர் சொல்வது உண்மை என்றால் பாஸ் ஆட்சி செய்யும் கிளந்தான் மாநிலத்தில் அடிக்கடி வந்து போகும் பெருவெள்ளமும் இறைவனின் பழிவாங்கல் தானோ என காட்டமாக கேட்டனர். உங்களுக்கு வந்தால் அது கடவுளின் சோதனை, அதை மற்றவர்களுக்கு என்றால் அது கடவுளின் பழிவாங்கலா என சிலர் கேட்டனர். பெரும்பாலான நெட்டிசன்கள் உயிர் போன விஷயத்தில் தயவு செய்து அரசியல் செய்யாதீர்கள், அது அநாகரிகமானது மட்டுமல்ல தேவையில்லாதது கூட என அறிவுரை கூறினர். பற்றி எறியும் வீட்டில் சிக்கிய முயல்கள் துணிச்சலுடன் காப்பாற்றிய காஜாங்கை சேர்ந்த ஜேசன் குவியும் பாராட்டுகள். கொழுந்து விட்டு எரியும் தீயில் சிக்கி தவித்த முயல்களை 17 வயது இளைஞர் ஒருவர் காப்பாற்றும் காணொலி இணையத்தில் வைரலாகியுள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை காஜாங் உதாமாவில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜேசன் முனியந்திரன் எனும் 17 வயது இளைஞன் பெரும் கால்வாயை கடந்து பற்றி எரியும் வீட்டில் சிக்கி இருக்கும் முயல்களை துணிச்சலுடனும் காப்பாற்றியதை அந்த வைரலான காணொலியில் காண முடிகிறது. காணொலியில் நீங்கள் பார்த்தது போலதான் சில போராட்டங்களுக்கு பிறகே 2 முயல்கள் வெற்றிகரமாக அதன் கூண்டிலிருந்து வெளியேற்ற முடிந்தது என்று ஜேசன் தெரிவித்தார். 32 வயதுடைய ஜேசனின் அக்கா பால நாகம்மா தான் இவரின் துணிச்சலான செயலை டிக்டாக்கில் பதிவேற்றி வெளி உலகிற்கு காட்டியவர். தானும் அவரது கணவரும் வேலை முடிந்த வீட்டிற்கு சென்று கொண்ட போதுதான் இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக கூறினார். பலரும் தீப்பிடித்து எரியும் வீட்டை தான் பார்த்தனர். ஆனால் நாங்கள் வீட்டினுள் சிக்கி வெளிவர முடியாமல் தவித்த பறவைகளையும் முயல்களையும் கவனித்தோம். இதற்கிடையில் என் தம்பி முயல்களை மீட்பதற்கு முன்பே அந்த கூண்டிலுள்ள பறவைகள் தீயில் கருகின என அச்சம்பவம் குறித்து இவ்வாறு விவரித்தார். அடுத்த வார பள்ளி விடுமுறையில் கடப்புதழ் அலுவலகங்கள் 8 மணி வரை செயல்படும். நாடு முழுவதும் கடப்புதழ்களை வெளியிடும் அலுவலகங்களின் சேவை நேரம் அடுத்த வார பள்ளி விடுமுறையின் போது ஒவ்வொரு நாளும் 3 மணி நேரம் அதிகரிக்கப்படுகிறது. அவ்வகையில் செப்டம்பர் 17 தொடங்கி 22 வரை அனைத்து 72 அலுவலகங்களும் 8 மணி வரை செயல்படும் என குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. பள்ளி விடுமுறை காலம் என்பதால் சேவை முகப்புகளில் நெரிசலை குறைப்பதையும் கடப்புதலை வெளியிட்டு சீர்குறைவதையும் அந்த சேவை நேர நீட்டிப்பு நோக்குவதாக கொண்டுள்ளது. மதிய உணவு இடைவேளையில் தவறான பிற்பகல் 1 முதல் 2 மணி வரை போதும் அலுவலகத்திற்கு திறந்திருக்கிறது. வழக்கமாக வார நாட்களில் நாளொன்றுக்கு சராசரியாக 10,000 விண்ணப்பங்கள் வந்தால் பள்ளி விடுமுறை நாட்களில் 15,000 அது உயரும். கோவிட் 19 தொற்று காலகட்டத்திற்கு பிறகு அதிகமாக மலேசிய வெளிநாட்டு சுற்றுப்பயணிகள் மேற்கொள்ளும் பொழுதுபோக்கை காண முடிவதாக குடிநுழைவுத்துறை கூறியது. குவாந்தானில் 2 ஆண்டுகளாக சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த 2 கிளினிக்குகள் முறியடிப்பு. குவாந்தானில் பல் கிளினிக் உள்ளிட்ட 2 தனியார் கிளினிக்குகள் 2 ஆண்டுகளாக சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்திருப்பது அம்பலமாகியுள்ளது. பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வியாழக்கிழமை மேற்கொண்ட அதிரடி சோதனையில் அது தெரிய வந்ததாக மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் டத்தோ டாக்டர் ருஸ்தி அப்துல் ரஹ்மான் கூறினார். சான்றிதழ் இல்லாமல் 20 வயதிலான 3 பெண்கள் அவ்விரு கிளினிக்குகளையும் நடத்தி வந்துள்ளனர். ஒருவர் உரிமையாளர், இருவர் பணியாளர்கள் ஆவர். உரிமையாளரின் சொந்த வீட்டை பல் கிளினிக்காகவும் அழகு மையம் என்ற பெயரில் பதிவு செய்யப்பட்ட வளாகத்தை சுகாதார கிளினிக்காகவும் அவர்கள் மாற்றியிருக்கின்றனர். அந்த சோதனையில் மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் என 50,000 ரிகிட் மதிப்பிலான பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. சில மருந்துகள் பதிவு பெறாதவை, இணையம் வாயிலாக அவை வாங்கப்பட்டிருப்பதும் கண்டறியப்பட்டது. சம்பந்தப்பட்ட 3 பெண்கள் மீதான விசாரணை அறிக்கை முழுமை பெறும் தருவாயில் உள்ளது. விரைவிலேயே சட்டத்துறை அலுவலகத்திடம் அது ஒப்படைக்கப்படும். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 3 லட்சம் ரிங்கிட் அபராதமும் 6 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம்.